ஒரு படம் கருவாகிறதுக்கு எப்படி ஒரு இயக்குனர் தேவையோ அதே மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை. அந்த தயாரிப்பாளர் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சங்கம் தேவை. இப்போ இந்த மேடைக்கு ஈரமான ரோஜா மாதிரி இன்றும் இளமையா இருக்கிற எங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கே ஆர் அவர்கள் தேவை. சார், ஹாப்பி பர்த்டே சார். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது போன்ற நிகழ்ச்சிகளில் பதவி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, முக்கியமா சாதனையாளர்கள். ஏன்னா பாரத ராஜா அவர்கள் தான் வந்து கடைசியும் வந்து பேச்சவராக தான் இருந்திருக்கணும். பட் தயவு செய்து இதெல்லாம் அந்த சீனியாரிட்டி வந்து நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா அவருக்காக தான் நாங்கள் அந்த மேட நாகரீகம் கருதி உட்கார்ந்து இருக்கிறது. பாரதராஜா சார் இருக்கிற வரல நாங்கள் மேடையில் உட்கார்ந்து. முக்கியமாக சொல்ல போனால் இன்றைக்கு 10:30 ஒரு முக்கியமான மீட்டிங்கு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அமைப்புகளில் சார்ந்தவர்கள்லாம் வந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் அதுவும் பரவாயில்லை, எல்லா நன்மைக்குன்ற மாதிரி இருந்து கடைசி வரல அவர் இருக்கிற மேடையில் வந்து நம்ம நீங்கள் கொஞ்சம் அந்த செய்து அது காப்பி நல்லா பண்றீங்க, அருமையா பண்றீங்க. பட் எப்படியோ வந்து மௌன ரவி கூட இதில் எடுத்துக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நாங்கள் சொன்னோம், முன்னாடியே போகணும்னு சொல்லி. அதான் விக்ரமன் சார் கூட வந்து பேச முடியாம போனதுக்கு யாரும் தவறா நினைக்காதீங்க. அந்த மீட்டிங்ல கலந்து கொள்வது அதுக்கு அவரும் வந்து முன்கூட்டி புறப்பட்டு சென்றார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜெய்சீலன் அவர்கள் பேசும்போது, தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பமே உறுப்பினர் ஆகும்போது கவுன்சிலிங் வைக்கிறேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த நடவடிக்கைகள் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததுக்கே வந்து நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு நல்ல சிந்தனை. அதாவது அவர் உழைப்பால வந்து காவல்துறையாக இருந்தாலும் கலைத்துறையை நேசித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பாரதராஜா சார் படம் பார்த்து 10வதுல ஃபெயிலாக இருந்தாரு. ஆனா இந்த நிச்சயம் இந்த படத்துல வந்து பாஸ் ஆகிறது மட்டும் இல்ல, பணத்தோடவே நீங்க வந்து ஜெயிப்பீங்கன்றதுல நம்பிக்கை இருக்கு. காரணம், அந்த சினிமாவை நேசிக்கிற எந்த ஒரு மனிதன் ஒரு கலையை நேசிக்கிறானோ அவன்தான் ஒரு முழுமையான மனிதன். நீங்க பாத்தீங்கன்னா நகைச்சுவை ரசிக்கிறவங்க கலையை ரசிக்கிறவங்களை தான் வந்து நம்ம முழுசா வந்து ஒரு மனிதனா எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ளதான் அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த அடிப்படையில் உங்களை மனமாற நான் பாராட்டுறேன். கலைத்துறையில் இருந்து நீங்க பண்ணிருக்கீங்க, அற்புதமான தலைப்பு. எதுக்கு வேணுமென்னாலும் இந்த தலைப்பு வந்து அது வேற இது வேற பொருந்தும். டைரக்டர் வந்து புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி இந்த தலைப்பு வச்சிருக்கார். ஆனா அதுவே வந்து தயாரிப்பாளருக்கு பாதகம் ஆயிடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நடிகர் நடிகருக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அண்டர் ப்ரொடக்ஷன்ல பணம் கொடுத்திருப்பாரு. கடைசியில் இதுதான் உங்க பேலன்ஸ் கொடுக்கும் போது அது வேற இது வேற சொல்லாம அதான் பேலன்ஸ் நீங்க வாங்கிக்கணும். ஆக இந்த தலைப்புக்கு உண்மையிலே நான் இயக்குனரை வந்து மனமாற பாராட்டுறேன். ஏன்னா அருமையான ஒரு தலைப்பு, எல்லாரும் ஈஸியா உச்சரிக்கிறது. தலைப்புன்றதே வந்து சினிமால வந்து யாரும் எப்படியும் வந்து சொல்லக்கூடிய ஒரு தலைப்பா இருந்தா அது வந்து உண்மையில ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த படத்துல பாடல்கள் பார்த்தோம், சில நகைச்சுவை. அந்த காவல்துறை மறக்காம காவல்துறையிலேயே வந்து காமெடி காட்சிகள் வச்சிருக்கார். அந்த தொழில் மேல உள்ள பக்தியும் அவருக்கு வந்து, அதனால காவல்துறையை வெறுக்கல. அதுலேயே அவருடைய கடமையை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து உண்மையிலேயே ஒரு சொல்லும் போது வறுமை அணுவாங்க. வறுமையில தான் நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல கற்பனை வரும். எல்லா கவிஞர்களும் சரி, வறுமையில எழுதின பாடல்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ அற்புதங்களை படைச்சிருக்காங்க. ஆக இதுல நாமுத்துக்குமார் இன்றைக்கு மேடையில் உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எல்லாருமே என்னோட பழகின ஆளுங்க, எல்லாரும் நல்ல நல்ல உள்ளங்கள். மெயினா வந்து நல்ல உள்ளங்கள் இந்த மேடையில் அமைந்தது உண்மையிலே தயாரிப்பாளர் செய்த பெரிய புண்ணியம். நிச்சயம் அவர்களுடைய வாட்டு வந்து வீண் போகாது. இந்த படம் வந்து பெரிய மாபெரும் வெற்றி அடையும். அடுத்தடுத்து உங்க மாதிரி ஆளுங்க, கவுன்சிலிங்ன்றது வெறும் ஆடியோ ரிலீஸோடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் கவுன்சிலிங் இருக்கு. தயவுசெய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்.
இங்கதான் நீங்க வந்து கடைசியா போய் சேர வேண்டியது, மக்களை போய் சேர வேண்டும். மார்க்கெட்டிங் இருக்கு, இதெல்லாம் தயவுசெய்து இதுக்கு பிறகு நீங்க நம்மளை சந்திச்சு கவுன்சிலர் சந்திச்சு நீங்க தயவுசெய்து பேசலாம். எங்களுக்கான அனுபவத்தை நாங்க உங்களோட பகிர்ந்துக்கு தயாராக இருக்கும். நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும். எல்லோரும் இங்கே சொல்லப்பட்டது என்னுடைய வயசு என்னன்னு சொல்லி பாரதிராஜா சாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் மனசு எண்ணம் போல வாழ்வோன்ற மாதிரி அதை பத்தி நான் அதிகம் சிந்தனை பண்றது கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. யாரு பார்த்தாலும் எனக்கு சின்ன பையனை பார்த்தா கூட பெரிய மனுஷன் மாதிரி தோணும், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதே போல இந்த ஜெபமணி வந்து ஜெயமணி அவர்கள் வந்து அவருடைய முகத்தை பார்த்தால் எனக்கு வந்து நம்ம செந்தில் நடிக்கிற செந்தில் பாக்குற மாதிரி ஒரு வெகுளியான ஒரு மனிதர், கல்லா கபடம் இல்லாத ஒரு நல்ல மனிதர். அவருடைய பையனை பாருங்க, அந்த ஃபேஸ் பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து நல்ல ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு ஃபேஸ் இருக்கு. நிஜமா ஹீரோவா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமா இருக்கு. ஆக இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். என்னுடைய வயது நான் சொல்லக்கூடிய ஒரு நாள் வந்ததுனால், எப்ப பாரதிராஜா சார் அவருடைய வயது சொல்றாரோ அன்னைக்குதான் என்னுடைய வயது நான் சொல்லுவேன். ஆக எல்லா வல்ல இறைவன் வேண்டி இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று கொண்டு விடைபெறுகிறேன்.